அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நண்பர்கள் அனைவரையும் சந்திப்பதற்கு. இப்போ என்னுடைய வீடியோ மற்றும் ஆடியோ நன்றாக தெரிகிறது என்றால் நீங்கள் சாட்டில் எனக்கு பிளஸ் கொடுக்கவும். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு மிகச்சிறந்த அப்ளிகேஷனை பற்றி பேச போறோம். ஏன்னா இது ஸ்பெசிபிக்கலா வந்து பிஸ்னஸ் ஓனர்ஸ் ஆண்டர்பிரனியர்ஸ்க்காக நம்ம டிசைன் பண்ணியிருக்கிற ஒரு அப்ளிகேஷன். ஏன்னா நம்ம டெவலப்பர்ஸ் வந்து எல்லாருமே வந்து அவங்களே ஒரு ப்ரொஃபஷனல்ஸாக இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க நம்ம அப்ளிகேஷனை. நிஜமாகவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, எப்படி வந்து அவங்க இந்த அளவுக்கு நம்ம டெவலப்பர்ஸ் வந்து இவ்வளவு ஒரு ஸ்மார்ட்டாக இதை டெவலப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். அதனால இந்த ஒரு வாய்ப்பை வந்து உங்கள் எல்லாருக்கும் நான் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். இப்போ யூ கெயின் அப்படின்னு சொன்னால் என்ன? யூ கெயின்னா வந்து நமக்கு வந்து ஒரு சின்ன ஒரு வர்த்தகத்துல இருந்து ஒரு பெரிய மால் மற்றும் வந்து நெட்வொர்க் ஆன்லைன் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல வந்து நமக்கு வாடிக்கையாளர்கள் மற்றும் வர்த்தகர்கள் அவர்கள் இருவரையும் வந்து இணைக்கும் ஒரு அப்ளிகேஷன். இது வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. இருந்தாலும் நம்ம யூகேன் அப்ளிகேஷன்ல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா கேஷ்பேக் டிஸ்கவுண்ட்ஸ், அதுதான். பிறகு வந்து தரம், எந்த அளவுக்கு வந்து நம்ம தரம் வாய்ந்த பொருள்களை கொடுக்கிறோம் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன அறிமுகப்படுத்திக்கிறேன். நான் வந்து கோ ஓனராக இருக்கேன் குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில், மற்றும் தனியார் முதலீட்டாளராக இருக்கிறேன். யூகெயின் ப்ராஜெக்ட் மேற்பார்வையாளராக இருக்கிறேன் யூகெயினில். எனக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் ஆண்டர்பிரனியூராக 7 வருஷத்துக்கும் மேலான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இப்போ வந்து ஒரு எனக்கு ஒரு 11 வயது இருக்கும் அப்பொழுது வந்து என்னுடைய தாய் தந்தை இருவரும் வேலை பார்த்து கொண்டிருந்தனர். அப்போ வந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு பிஸ்னஸ் வந்து செட்டப் பண்ணக்கூடாது, ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு ஒரு ஆர்வம் வந்தது. அப்போ வந்து ஒரு சின்ன ஒரு விளையாட்டாக வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த மாதிரி ஒரு விளையாட்டுலேயே நான் இந்த மாதிரி ஒரு விளையாட்டை தான் விளையாடு சின்ன வயசுல இருந்தே. பிறகு வந்து நான் நிறைய பிரான்சைஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னா எல்லாமே வந்து ஒரு புதிய சவால்களை ஏற்றுக்கொண்டு அதற்கு உண்டான ஒரு செயல்படுதலில் நான் ஈடுபடுவேன். எப்பயுமே நான் வந்து எப்பயுமே வந்து ஷட் டவுன் பண்ணவே மாட்டேன். என்னோட பிஸ்னஸ் வந்து நான் மூவ் பண்ணிட்டே இருப்பேன். ஏன்னா இப்போ என்னைக்குமே வந்து நாம மூவ் ஆயிட்டே இருக்கணும், அதாவது முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். ஒரே ஒரு எப்பயுமே வந்து ஒரே இடத்துல ஸ்டாக்னேட் பண்ணிட்டோம், அதாவது ஒரு அருவியெல்லாம் வந்து எப்படி ஓடுதோ அந்த மாதிரி வந்து நம்ம ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். தேங்கிய நீர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு அந்த அளவுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை வந்து கொடுக்காது ஒரு பிஸ்னஸ்ல. அதனால நம்ம முன்னேறிக்கிட்டே இருக்கணும். மற்றும் வந்து நம்ம பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருமே வந்து விழித்திருக்க வேண்டும். இப்போ நம்ம கதவு வந்து திறக்கிறது அப்படின்னு சொன்னா அந்த கதவு வந்து நம்ம உபயோகப்படுத்திக்கணும், அந்த வாய்ப்பை வந்து நம்ம நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிக்க விரும்புறேன். நம்ம யூகெயின் வந்து எல்லோருக்கும் வாய்ப்பை அளிக்கிறது. எப்படி அப்படின்னு கேக்குறீங்களா? நம்ம பிசினஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு, நெக்ஸ்ட் லெவலுக்கு போறதுக்கு. நீங்க வந்து என்னெல்லாம் உங்களுக்கு ஒரு தொந்தரவா இருக்கோ, நிறைய விஷயங்கள் வந்து உங்களை முன்னேற விடாம செய்யுதோ, அதையெல்லாம் ஒரு புறமா வந்து நகர்த்தி வச்சிடுங்க. மேற்கொண்டு வந்து நம்ம யூகெயின்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, என்னுடைய வியாபாரம் வந்து கண்டிப்பா நான் எந்த அளவுக்கு பணி செய்யறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலதான்
இருக்கு. எந்த அளவுக்கு நான் சர்வீஸ் பண்றேன் நம்ம மக்களுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும் என்னோட வர்த்தகத்துல முக்கிய பங்கு வகிக்கிறது. இப்போ வாடிக்கையாளர் அப்படிங்கிறவங்க யாரு? நமக்கு வந்து திரும்ப திரும்ப நம் பொருள்களை வாங்குபவர்கள் தான். ஏன்னா இப்போ நம்ம கிளையண்ட் வராங்க, நம்ம பிசினஸ்ல வந்து ஒரு ப்ராடக்ட் அல்லது சர்வீஸ் வாங்குறாங்க, பிறகு வந்து அவங்க கிளம்புறாங்கிறப்போ அப்படியே வந்து அவங்களை விட்டுடக்கூடாது. திரும்ப திரும்ப அவங்க வரணும் அப்படின்னு சொன்னா கேஷ்பேக் தான் மற்றும் டிஸ்கவுண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் கொடுத்தாதான் நம்ம கிளையண்ட்ஸ் வந்து அடுத்த வருடம் மட்டுமல்ல இனி வரும் வருடங்கள் அனைத்திலும் வந்து நம்ம லாயல் கிளைண்ட்ஸா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிக்க விரும்புறேன். மற்றும் இப்போ நமக்கு வந்து நம்ம கிளைண்ட்ஸ்க்கு வந்து சில கிளைண்ட்ஸ் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொன்னு எதிர்பார்ப்பாங்க. சில பேர் வந்து தரம் வேணும்னு நினைப்பாங்க, சில பேர் வந்து டிஸ்கவுண்ட்ஸ் வேணும்னு நினைப்பாங்க, சில பேர் வந்து நமக்கு ஒரு நல்ல சர்வீஸ் கிடைச்சிருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. இப்படி இருக்கும்போது நம்ம எல்லா விதத்திலையுமே வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். எதனால இப்ப ஃபீட்பேக் ஏதாவது கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா ஏன் இந்த மாதிரி நடந்தது? அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃபீட்பேக்கா இருந்தாலும் சரி, இல்லை அவங்களுக்கு ஒரு இன்னும் அதிக அளவுல ஒரு சர்வீஸ் வேணும் அப்படின்னு சொன்னாலும் சரி, அதுக்கு உண்டான ஒரு உதவி செய்யறது வந்து நமக்கு ஃபீட்பேக் தான். அதனால அதையும் நம்ம கண்காணித்து கொண்டே இருக்க வேண்டும். இப்போ டெக்னாலஜி டூல்ஸ் எல்லாம் நிறைய வந்துருச்சு. நம்ம கிளையண்ட்ஸ்க்கு வந்து என்ன தேவை அப்படிங்கறத வந்து நம்ம ஈஸியா அட்ரஸ் பண்ண முடியுது. ஏன்னா குவாலிட்டி சர்வீஸ் வந்து மிக முக்கியம். இப்போ யூகேன் பிசினஸ் வந்து ஆண்டர்பிரனியர்ஸ்க்கு என்ன கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அட்வர்டைசிங் காஸ்ட் இப்போ 5-20% பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அட்வர்டைசிங் காஸ்டுக்கே போகுது. இப்போ நம்ம ஒரு பிசினஸ் ஆண்டர்பிரனியூர்ஸா இருந்துட்டு இந்த அளவுக்கு வந்து நம்ம அதை கொடுக்க முடியாது. ஏன்னா யூகேன் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஃப்ரீ பிளாட்ஃபார்ம். இப்போ ப்ரமோஷன்ஸ்ல வந்து நம்ம போடலாம், மற்றும் வந்து ப்ரமோட் பண்ணலாம். எல்லாமே வந்து மார்க்கெட்டிங் டூல்ஸ் நம்ம கையில எடுத்து நம்ம ப்ரமோட் பண்ணலாம். ஏன்னா அட்வர்டைசிங் காஸ்டுக்கு பதிலாக நம்ம மார்க்கெட்டிங் வந்து ப்ரமோட் பண்ண போதும் நம்ம யூகேன்ல. நீங்க ஒரு கம்பெனி அப்படின்னு எடுத்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து எல்லா கம்பெனிஸ்க்குமே 25% கிளைண்ட்ஸ் தான் இருக்காங்க. இப்போ நம்ம யூகேன்ல வந்து நம்ம வாடிக்கையாளர்கள் இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பா எல்லா விதமான நியூஸும் அவங்கள போய் சேரும். அப்படி ஆகிறப்ப அவங்களுக்கு வந்து ஒரு தொடர்ச்சியான ஒரு கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். அதனால வந்து நம்ம பிசினஸ் வந்து நல்லபடியா வளர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்போ நமக்கு வந்து ஆல்ரெடி இருக்கிற கிளையன்ட்ஸையும் நம்ம பாதுகாத்து வைத்துக் கொள்ள வேண்டும், தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். மேலும் நமக்கு புதிய வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கவும் வேண்டும். அதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து CRM வச்சு நமக்கு எல்லா டேட்டாஸ்லாம் என்டர் பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. பிறகு வந்து நமக்கு உலக அளவில் ஒரு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும். ஸோ அது வந்து கண்டிப்பாக நம்ம ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஆனதுனால நம்ம ஆன்லைனில் வந்து டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். நம்ம அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி இப்போ ஒரு ரீஜன், ஒரு கண்ட்ரி மட்டும் கிடையாது, உலகம் முழுவதும் வந்து நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதனால ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. இப்போ ஒரு மேனேஜர், ப்ராஜெக்ட் மேனேஜர் எல்லாருக்குமே வந்து என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா அதுல வந்து செயல்படுத்தணும், இறங்கி வந்து வேலை பண்ணணும். அப்ப வாடிக்கையாளருடைய சேவைகளை வந்து உயர்த்த முடியும். இப்போ நமக்கு வந்து யூகேன் என்ன கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம்.
வந்து சில டெக்னிக்கல் இஷ்யூ இருந்தது எனக்கு அதனால தான் ஒரு 2 நிமிடம் வந்து எனக்கு ஒரு நிமிடம் வந்து பேச முடியவில்லை நன்றி இப்போ வந்து யோகேன் அப்ளிகேஷன்ல வந்து எந்த அளவுக்கு நம்ம டைரக்டா கிளையன்ட்ஸ் கிட்ட கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படினு சொல்லி பார்க்கலாம் என்ன தொடர்ச்சியா வந்து நம்ம தொடர்பிலே இருக்கணும் அப்பதான் நம்ம கிளையன்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணுவாங்க இப்போ வந்து நம்ம பிசினஸ் வந்து ஆன்லைனுக்கு போக முடியும் நிறைய பிசினஸ் ஓனர்ஸ் வந்து இப்போ எல்லாரும் வந்து நம்ம ஆன்லைன் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல தான் போயிட்டு இருக்கு அப்பதான் வந்து எல்லாருக்கும் வந்து அது சென்றடையும் ஏன்னா யார் வேணா வாங்க முடியும் அப்ப வந்து நம்ம கிளையன்ட்ஸ் கிட்ட எல்லார்கிட்டயுமே வந்து நம்ம நோட்டிபிகேஷன்ஸ் அனுப்பலாம் எந்த ஒரு ப்ராடக்ட் லான்ச் ஆனாலும் சரி இல்லனா எந்த சர்வீஸ் வந்து அவங்க வேணும்னு கேக்குறாங்களோ அதை பற்றிய ஒரு நோட்டிபிகேஷன் வந்து உலகளவில் போய் சேரும் ஒரு கிளிக் பண்ணா போதும் நோட்டிபிகேஷன் புஷ் பட்டன் புஷ் நோட்டிபிகேஷன்ஸ் போகும் இப்போ வந்து இப்போ நம்ம பிராண்ட் வந்து எந்த அளவுக்கு பாப்புலரா பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா ஏன்னா டிஜிட்டலைசேஷன் வந்து இப்போ ரொம்பவே எல்லாருக்கும் வந்து பழக்கப்பட்ட ஒன்றாகி விட்டது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அனாலிட்டிக்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் இப்போ வந்து நம்ம கிளையன்ட்ஸ்க்கு எந்த டைம் வந்து ரொம்ப கன்வீனியண்டா இருக்கு அப்படின்னு கூட நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அவங்க ஃபீட்பேக் வச்சு இப்போ நம்ம போன்ல வந்து அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி எல்லாம் நாம பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு தெரியும் எந்த எவ்வளவு கிளையன்ட்ஸ் நம்ம யோகேன் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற எல்லா அனாலிசிஸ் மற்றும் அனாலிட்டிக்ஸ் மற்றும் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா வந்து நமக்கு ரீச் ஆகும் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு வந்து ஊழியர்களை ஊக்குவிக்கும் திறன் நிஜமாவே இது வந்து ரொம்ப ஒரு அருமையான விஷயம் நம்ம வந்து கண்காணித்து கொண்டே இருக்கலாம் நம்ம ஊழியர்கள் வந்து எப்படி வேலை பார்க்கறாங்க அவங்களுக்கு வந்து ஏதாவது நமக்கு ஒரு நல்ல சர்வீஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்கலாம் மற்றும் வந்து டெஸ்ட் கூட அவங்க எழுத முடியும் அவருடைய நாலேஜ் வந்து நம்ம ப்ராடக்ட்ல எந்த அளவுக்கு அவருக்கு நாலேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணலாம் பிறகு வந்து அவங்க அவங்களுடைய ஓன் அக்கவுண்ட்ஸ் கூட யூஸ் பண்ண முடியும் அவங்களுக்கு வந்து ஒரு நிறைய டிப்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னா நம்ம அப்ளிகேஷனை வந்து அவங்க யூஸ் பண்ணி அதுக்கு உண்டான எல்லா ப்ராடக்ட் டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் கூட நம்ம அடிஷ்னலா ஆஃபர் மாதிரி அவங்களுக்கு அளிக்கலாம் அவங்களுக்கு ரெமுனரேஷன் கொடுக்கலாம் நம்ம ஏன்னா அவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் இருப்பாங்க இன்னொன்னு வந்து விஷயம் இருக்கு அது என்ன அப்படின்னு சொன்னா நம்ம ஃபிளெக்சிபிளா இருக்கு மார்க்கெட்டிங் செட்டிங்ஸ் வந்து நெகிழ்வான சந்தைப்படுத்தல் அமைப்புகள் ஏன்னா நம்ம நினைக்கிற நேரத்துல வந்து நம்ம ஒர்க் பண்ண முடியும் ரொம்ப ஃபிளெக்சிபிளா இருக்கு யார் வேணா இப்போ நம்ம சிஆர்எம் பேஜ்ல கூட நம்ம அட்ராக்ட் பண்ண முடியும் டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் இருக்கு நீங்க செட்டப் பண்ணணும் நீங்களே செட்டப் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பிசினஸ் ஆண்டர்பிரன்யூரா இருக்கீங்க அப்படின்னு சொன்னா நீங்க வந்து உங்களுடைய ஹோட்டல்ஸ் அல்லது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எடுத்துக்காட்டுக்கு வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தது அப்படின்னு சொன்னா அதோட பிக்சர்ஸ் எல்லாம் நீங்க அதுல வந்து நீங்க போட்டுக்கலாம் அந்த மாதிரி எது வேணா நீங்க வந்து ஆட் பண்ணலாம் நம்ம கம்பெனி உங்க கம்பெனியோட விஷயங்கள் மற்றும் வந்து பிக்சர்ஸ் ஆட் பண்ணிக்க முடியும் இப்போ ப்ரீ மொபைல் அப்ளிகேஷன் ஃபார் கஸ்டமர்ஸ் நம்ம பார்க்க போறோம் இப்போ நிறைய பாசிட்டிவ் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு ஏன்னா அவங்க வந்து புது புது கூட்ஸ் எல்லாம் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க அப்புறம் வந்து
ஒரு டிஸ்கிரிப்ஷன் அதெல்லாம் பார்ப்பாங்க மற்றும் வந்து நீங்க ரெஃபர் பண்ணிருக்கீங்க அப்படினு சொன்னா உங்களுக்கு ஒரு परसेंटेज ஆஃப் ரெஃபரல் கமிஷன் வந்து கிடைக்கும் சோ இது வந்து போனஸ் புரோகிராம் இருக்கு இது வந்து எல்லாருக்குமே ஃப்ரீ மொபைல் ஆப் தான் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு எல்லாருக்குமே அப்புறம் வந்து நீங்க எந்த அளவுக்கு ரெக்கமெண்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க டிஸ்கவுண்ட் மற்றும் வந்து உங்களுக்கு நிறைய ஒரு ரெஃபரல் கிடைக்கும் இப்போ வந்து பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு யூகெயின்ல கொடுக்கறாங்க இப்போ நாம நிறைய ஒரு ஸ்ட்ரக்சர்ல வந்து டைரக்ட் லைன்லயோ இல்ல வந்து இன்டைரக்ட் லைன்லயோ கொண்டு வந்தா யூஜி டோக்கன்ஸ் நம்ம earn பண்ண முடியும் ஒரு ரெஃபரல் சிஸ்டமும் ரொம்ப அருமையாக இருக்குது இப்போ நம்ம கிளையன்ட்ஸ் வந்து நம்ம மோட்டிவேட் பண்ணா கண்டிப்பா வந்து அவங்க புது புது கிளையன்ட்ஸ் வந்து கொண்டு வருவாங்க அது வந்து பரிந்துரைகள் மூலமாக நடக்கும் அப்படினு சொல்லி நாங்க இத முடிவு பண்ணிருக்கோம் இந்த மாதிரி யூகெயின்ல வந்து எல்லாமே நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படினு சொன்னா மற்ற ஆன்லைன் அப்ளிகேஷனை பார்க்கும் பொழுது யூகெயின் வந்து ரொம்ப ஒரு தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்கிறது நம்ம சர்வீஸ் உடைய குவாலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் நம்ம யூகெயின் அப்ளிகேஷனால இப்போ எதுக்காக அப்படி சொல்றேன் அப்படினு சொன்னா கருத்து ஃபீட்பேக் இப்போ அவங்க வந்து யூஸ் பண்றாங்க ஒரு ப்ராடக்ட்டை யூஸ் பண்றாங்க அல்லது ஒரு சர்வீஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க அப்படினு சொன்னா கண்டிப்பா வந்து அவங்க ஃபீட்பேக் கொடுப்பாங்க அந்த மாதிரி கொடுக்கறப்ப நமக்கு வந்து இது ஒரு அட்வான்டேஜா அமைகிறது ஏனா ஏதாவது ஒரு விஷயம்னா கூட அவங்க ஃபீட்பேக்ல கொடுப்பாங்க அப்ப வந்து நம்ம அது என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படினு சொன்னா நமக்கு நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணுவாங்க அவங்களுக்கு வேற ஏதாவது ஒரு விஷயம் தேவைப்பட்டது அப்படினு சொன்னா நம்ம இன்னுமே தரத்தை உயர்த்தி அவர்களை மகிழ்விக்க ஒரு வாய்ப்பு அளிக்கிறது என்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இப்போ வாடிக்கையாளர்களுடன் தொடர்பு இப்போ வந்து ஒரு ஆஃபர் இருக்கு அப்படிங்கறப்ப வந்து ஒரு 50% ஆஃபர் இருக்கு நம்ம பீட்சாலயே வெச்சுக்கோங்க இப்போ வந்து ஒரு அதிகமான ஒரு பீட்சா ஆர்டர் பண்ணா ஒரு டிஸ்கவுண்ட் இருக்கு அப்படினு சொன்னா இப்போ ஒரு டைம் வந்து முடிஞ்சிருச்சுன்னு வெச்சுக்கோங்க அவங்க நம்ம கஸ்டமரே ஆர்டர் பண்றாங்க அப்ப டைம் வந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி அவங்க வந்து சொல்றாங்க கஸ்டமர் கேர்ல அப்படினு சொன்னா நாம வந்து அத ட்ராக் பண்ணனும் இத ட்ராக் பண்ணி வெச்சிருப்போம் நம்ம யூகெயின்ல அப்ப மறுநாள் என்ன ஆகும் அப்படினு சொன்னா அவங்களுக்கு வந்து ஓகே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கா ஷாப் க்ளோஸ் ஆன டைம்ல அவங்க பேசிட்டாங்க அப்படினு சொன்னா கூட நாம என்ன பண்ணலாம்னா மறுநாள் வந்து ஒரு ஃப்ரீ பீட்சா வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஒரு உறவு நட்புறவு இருந்தா கண்டிப்பா வந்து நம்ம அப்ளிகேஷன் வந்து ரொம்ப நல்ல ஒரு சிறந்த வெற்றியை அடையும் அடுத்து வந்து கிராஸ் மார்க்கெட்டிங் குறுக்கு சந்தைப்படுத்தல் இது வந்து எப்படி அப்படினு சொன்னா யூகெயின் நெட்வொர்க்கிங் எந்த அளவுக்கு வந்து நமக்கு நிறைய கிளையன்ட்ஸ் இருப்பாங்க நம்ம கிளையன்ட்ஸ் வந்து வேற பிசினஸ் கூட பண்ணிட்டு இருப்பாங்க இப்போ நம்ம கிளையன்ட் வந்து வேற ஒரு பிசினஸ்ல வந்து இருக்காரு ஆனா நம்ம யூகெயின்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்காரு அப்படினு சொல்றப்ப அவருக்கு வந்து ஒரு செட் ஆஃப் கிளையன்ட்ஸ் இருப்பாங்க நிறைய ஒரு வேர்ல்ட் வைட் கூட இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கப்போ என்ன பண்ணுவாங்க அப்படினு சொன்னா ஒரு டிஸ்கவுண்ட் வருது ஒரு நோட்டிபிகேஷன்ல அப்படினு சொன்னா கண்டிப்பா வந்து அவர் அதை யூஸ் பண்ணுவாரு ஃபீட்பேக் இருந்தா அதை வந்து எழுதுவாரு அப்ப வந்து அவங்க பார்ப்பாங்க இவ்வளவு கிளையன்ட்ஸ் இருக்காரே இருக்காங்களே இவங்க வந்து கண்டிப்பா இவர் இந்த மாதிரி பண்ணிருக்காருன்னு சொல்லி அவங்க கிளையன்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் யூஸ் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கிறது நம்ம யூகெயின் இப்படிதான்
வந்து நம்ம நிறைய எண்ணிக்கை டேட்டாபேஸ் வந்து மக்களுடைய வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்க முடியும். இன்னொரு அற்புதமான திட்டம் அப்படின்னு பார்த்தா இது வந்து லாயல்டி ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒவ்வொரு கிளைண்ட்டும் ஒவ்வொரு புதுசா வர ஒவ்வொரு கஸ்டமரும் வந்து லாயல் ஆகும்போது உங்களுக்கு வந்து கஸ்டமர் பேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்ப யூ கெயின் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிப்பீட் பர்ச்சேஸ் அதிகமா நடக்கும். நம்ம அடுத்த ஸ்லைட்ல பார்த்தோம் அப்படின்னா என்ன வந்து யூகெயின் வந்து யூஸ் பண்ணும்போது நமக்கு எப்படி யூஸ் ஆகும். உடனே நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கான ஒரு ஆஃபர் நமக்கு கிடைக்கும், அந்த யூகெயின் ஆப் நமக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். நீங்க வந்து உங்களுக்கு வேண்டிய நியூஸ் ஸ்டோரி கூட கிரியேட் பண்ணி கூட உங்களுடைய யூகெயின் ஆப்ல நீங்க அதை கொடுத்து எல்லா கிளைண்ட்ஸையும் வந்து பார்க்க வைக்கலாம். எனக்கு தெரியும் இப்ப வந்து நம்ம ஜெனரேஷன்ல இருக்கிற எல்லாருமே வந்து நிறைய கதைகள் பார்ப்போம். அப்போ உங்களுடைய கிளைண்ட்டுக்கு ஒரு நல்ல போனஸ் கொடுங்க. ஒரு அட்வர்டைசிங்க்கு ஒரு பைசா கூட செலவு பண்ணாம வந்து இந்த புஷ் நோட்டிபிகேஷன் பட்டன் இருக்கு அப்படின்னா நீங்க ஒரே நேரத்துல எல்லாத்துக்குமே வந்து சொல்ல முடியும் ப்ரொமோஷன்ஸ். இது எப்படி வேலை செய்யுது அப்படின்றத நம்ம இப்ப பார்ப்போம். இப்ப வந்து ஒரு கிளைண்ட் வந்து அந்த அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணி அந்த அப்ளிகேஷன் வச்சதுக்கு அப்புறம் அவர் வந்து யூகெயின் ஆப் வச்சிருக்கிற ஒரு கடைக்கு போறாரு. அந்த கேஷியர் கிட்ட வந்து அவரோட கியூஆர் ஸ்கேனரை காட்டுறாரு அப்படின்னா அந்த கியூஆர் ஸ்கேனரை வந்து கேஷியர் வந்து ஸ்கேன் பண்ணுவோம். அதை ஸ்கேன் பண்ணி உங்ககிட்ட எவ்வளவு யூகெயின் பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்றத பாப்பாரு. உங்களுக்கு என்ன கேஷ்பேக் இருக்கு, ஆஃபர்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்றத செக் பண்ணுவார். சோ அதை எல்லாம் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு என்ன ஆஃபரோ அதை கொடுத்து யூகெயின் டோக்கன்ஸ் வச்சு கூட பேமெண்ட்ஸ் பண்ற மாதிரி வரும். எனக்கு சாட்ல சொல்லுங்க எவ்வளோ இந்த ஆப் இந்த மாதிரி வந்து இப்படி ஒரு இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு இந்த யோகெயின் ஆப்ல, இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கிற ஆப் வந்து உங்களுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நீங்க நம்புறீங்க. ஏன்னா ஒரு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் உடனே நீங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து அதுக்கான ரிப்ளை யோசிச்சு நீங்க உடனே அனுப்ப முடியும். அதுதான் நம்ம சொல்றோம் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அனலைசிஸ் இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு உடனே கொடுக்க முடியும் அப்படின்றத நம்ம சொல்றோம். அதே மாதிரி கிராஸ் மார்க்கெட்டிங் இருக்கு, நமக்கு மார்க்கெட்டிங் டூல்ஸ் அப்படின்னு வந்து நமக்கு நிறைய இருக்கு. அப்ப சொல்லுங்க இந்த மாதிரி வந்து ஒரு முக்கியமான நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்கு நம்ம கிட்ட, ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. அப்போ இதுக்கெல்லாம் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க இந்த ஆப்பு? ஃபீட்பேக் கொடுங்க எனக்கு சாட்ல, சாட்ல வந்து பிரைஸ் கொடுங்க எவ்வளவு இருக்கும் அப்படின்னு நம்புறீங்க. அதாவது சில பேர் வந்து 150 அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. இந்த இந்த ஆப் வந்து நீங்க ஒரு நாளைக்கு வந்து 2 கப் ஆஃப் காஃபி குடிக்கிறத விட மிகவும் கம்மியான விலை இது. அதனால நீங்க யூகெயின் ஆப் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பிசினஸ் வந்து உடனே வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். அப்போ உங்களுக்கு இதுக்கும் மேல நிறைய தகவல் தேவையா? யார் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கேட்க சொன்னாங்கோ அந்த நபரை போய் நீங்க உடனே சந்திச்சீங்க அப்படின்னா உங்களுக்கான எல்லா விடைகளுக்கும் கேள்விகளுக்கும் விடை கிடைக்கும். சோ மிகவும் நன்றி இந்த வெபினாரில் கலந்து கொண்டதற்கு. வணக்கம்.